வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வரிக்குதிரையை பற்றி பார்க்கலாம். வரிக்குதிரை வந்து பார்க்குறதுக்கு வந்து குதிரை மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு பாலூட்டி விலங்கினத்தை சேர்ந்தது. இது வந்து குதிரை இனத்தை வந்து சேர்ந்தது. இதோடைய உடம்புல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அப்புறம் வெள்ளை வரியான வரியை வந்துட்டு கொண்டிருக்கும். அதனால தான் இதை வரிக்குதிரைன்னு சொல்கிறாங்க. வரிக்குதிரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன், அதாவது இது வந்து தாவர உண்ணின்னு சொல்கிறாங்க. வரிக்குதிரை வந்துட்டு எப்போதுமே சோசியலாக பழகிறதுனால இது வந்துட்டு ஒரு சமூக விலங்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த வரிக்குதிரைலாம் சேர்ந்துட்டு எப்போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்தைகளாக வாழக்கூடியது, அதாவது கூட்டம் கூட்டமாக வந்துட்டு வாழக்கூடியது. எந்த ஒரு வரிக்குதிரையும் வந்துட்டு தனியாக போகிறதுக்கு வந்துட்டு விரும்பாது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்பெஷல் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே தூங்குவாப்புல. அதனால் இது வரிக்குதிரையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வரிக்குதிரை சேர்ந்துச்சுன்னா 100 வரிக்குதிரை மேலே அதோடய கழுத்து வச்சுட்டு அப்படியே தூங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் கொண்டு இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்லா வளர்ந்த வரிக்குதிரை வந்துட்டு 1 லிருந்து 2 மீட்ரு ஹைட் வந்துட்டு இருக்கும். இதோடய நீளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 லிருந்து 3 மீட்ரு நீளம் வர இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய எடை வந்துட்டு பார்த்திங்கன்னா சராசரியாக 250 லிருந்து 500 கிலோ வரை வந்துட்டு எடை வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதால் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு ஓட முடியும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு இது எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் தொலைவு வரை இது வந்துட்டு நல்லா நடக்கும். இதோட ஆயுட்காலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டில் வாழக்கூடிய வரிக்குதிரையை வந்துட்டு 20 லிருந்து 30 வருஷம் வரை வாழும். இதுவே ஜூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 வருஷம் வரை வாழும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரிக்குதிரையை பற்றி நான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது வரிக்குதிரையை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.